ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டு ஜுராசிக் வேர்ல்ட் தி கேம் ஒரு சூப்பரான கேம் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க இப்ப கேம் குள்ள போலாம். ஓ ஃபிரண்ட்ஸ், நம்ம டாக்டர் வந்திருக்கு. டாக்டர் வந்து நிறைய ஸ்பீஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எக்ஸ் குள்ள இருக்கிற அந்த டைனோசர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா போல. ஸோ புது புது ஸ்பீசிஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மூவ் டெக்கரேஷன் வந்து நம்ம எர்பியோரஸ் பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க. ஸோ எர்பியோரஸ் ஆண்டை போய் ரெண்டு மூணு டெக்கரேஷன்ஸ் மூவ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக அதை மூவ் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து மிஷின் முடிஞ்சிடும். எல்லாமே சிம்பிள் மிஷின்ஸாக தான் இருக்குது, அதனால் ஈஸியாகவே முடிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜுராசிக் வேர்ல்டில் நிறைய டைனோசர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் மேக்ஸ் அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்க நான் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மூவ் டெக்கரேஷன் அரௌண்ட் தி சேம் எர்பி ஓரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எர்பி ஓரஸ் சுற்றி டெக்கரேஷன் மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒரு டெக்கரேஷன் மூவ் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு ரெண்டு டெக்கரேஷன் எடுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு டெக்கரேஷன், நான் ஏகப்பட்ட டெக்கரேஷன் வாங்கி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நான் எல்லாத்தையுமே ஒரு ஸ்மூத்தாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எர்பி ஓரஸ் தனியாக, கார்னி ஓரஸ் தனியாக, தண்ணியில் போகிறது தனியாக, அப்புறம் வந்து பறக்கிறது தனியான்னு எல்லாமே ஒரு ஒரு இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக நம்ம போய் அதை எடுத்துக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா, எர்பியோட சுற்றி ஒரு மூணு டெக்கரேஷன் கொடுக்குறேன். ஸோ டெக்கரேஷன் நம்ம மூவ் பண்ண வச்சோன்னா நம்மளோட அந்த மிஷின் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பையன் வச்சுன்னா பையன் ஒருத்தன் வரான், அவனுங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவனுங்களோட மிஷின் ரெண்டு மூணு இருக்குது. பை அண்ட் பிளேஸஸ் சோலார் ட்ராக்கர் சொல்கிறாங்க. அதே மாதிரி 3000 காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ரொம்பவே ஈஸியான மிஷின்ஸ் தான் எல்லாமே. ஓகே, நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நமக்கு கிளைம் ஆப்ஷன்லாம் நிறைய கிடைச்சு. ஸோ அதெல்லாம் கிளைம் பண்ணிவிடுவோம். நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அண்ட் டிஎன்ஏஸ், அதே மாதிரி ஃபுட்டு, காயின்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம டைனோசர் வந்து பில் பண்ணலாம். ஓகே, கீழே நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னா, நமக்கு டிஎன்ஏஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்ஏவை தான் நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்ஏ வச்சு என்ன பண்ணலாம்னா, புது புது டைனோசர்லாம் கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். புது புது டைனோசர் மீன்ஸ் காமன் டைனோசரும் கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரெண்டு டைனோசரை ஒன்றாக்கும் போது ஹைப்ரிட் டைனோசர்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வேறு லெவல் டைனோசராக இருக்கும், அதையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹைப்ரிட்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் ஹைப்ரிட் ஒன்றும் நமக்கு ரிலீஸ் ஆகல. ஸோ ஆனால் ரிலீஸ் ஆச்சுன்னா அது நமக்கு இப்போ கிடைக்கிற டிஎன்ஏஸ் எல்லாம் அந்த சூப்பர் ஹைப்ரிட்ஸில் யூஸ் பண்ணி நம்ம அந்த டைனோசரையும் நம்ம லெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணனா, ஓரளவுக்கு இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ மிஷின் என்னென்னா, நம்ம வந்து ஆலங்குவான்னு ஒரு மிருகம் இருக்குது, பறக்கிற மிருகம். ஸோ அந்த பறக்கிற மிருகத்தாண்ட போயிட்டு நம்ம வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணும். ஸோ காயின்ஸ் இது வந்து எப்படி கலெக்ட் பண்ணுதோ, ஒரு ஒரு மிருகம் வந்து சில காயின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம், அதோட காயின்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா, நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அது சுற்றி வச்சோன்னா அதோட காயின்ஸ் நார்மலாக கொடுக்குறத அதிகமாக கொடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டைனோசருங்க ஒன்றும் அன்லாக் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை ஒன்றும் பொறுமையாக அன்லாக் பண்ணுவோம் ஒன்று ஒன்றத்தையும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் மேக்ஸ் லெவல் பண்ணிட்டு வரோம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ரெண்டு மேக்ஸ் லெவல் பண்ணிடுவேன். இன்னொன்று வந்து ஆலங்குவான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நான் மேக்ஸ் லெவல் பண்ணிடுறேன் இந்த கேமில். ஸோ வந்து அந்த ஆலங்குவை பார்த்துட்டு ரொம்ப கலராக இருக்கா, ரொம்ப சாந்தமாக இருக்கிறான், சமத்தாக இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவனை என்ன பண்ணலாம்னா, இவனை நம்ம இந்த கேமில் வந்து மேக்ஸ் லெவல் கொண்டு போயிடுவோம். மேக்ஸ் லெவல் கொண்டு போய்ட்டு இவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறான். இப்போ என்கிட்ட வந்து 32 லெவல் இருக்குது. ஸோ இதை 31st லெவல் கொண்டு போயிடுவேன். 31st லெவல் அதோட மேக்ஸ் லெவல்னு சொல்ல முடியாது. ஸோ 31st லெவலுக்கு அப்புறம் 40 லெவல்கிட்ட நம்ம வந்து ஃபீட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ 31st லெவல் வந்து எவால்யூஷன், இதோட ஃபைனல் எவால்யூஷன். ஸோ பயங்கரமாக வந்துருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பையன் செம்ம நெருப்பாடுறான், பக்கவாக பண்ணுறான், செம்ம ஸ்பீடு, செம்ம ஹெல்த் லைஃப் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்டாக் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு ஃபுல் ஃபுட்டை கொடுத்து மேக்ஸ் லெவல் கொண்டு போயிட்டேன். இப்போ இதோட மேக்ஸ் லெவல் வந்து 40 போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இதோட மேக்ஸ் லெவல் கிடையாது. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா, இந்த டைனோசரையும் வேறு ஒரு டைனோசரையும் நம்ம ஃபியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபியூஸ் ஆப்ஷன் வந்தால் புது டைனோசர் ஒன்று வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் காட்டும், லெவல் அப்புங்கிற ஆப்ஷன் காட்டாதே. இப்போ இது மேக்ஸ் லெவலில் இருக்குது, பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேக்ஸ் லெவல் கொண்டு போகும்போது அந்த ஒரு ஒரு டைனோசரும் மாறும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இதை டச் பண்ணி டீச் பண்ணோம்னா அவன் ஜாலியாகவான். ஸோ டச் பண்ணும்போது என்ன ஆகுனா, அவனுக்கு வந்து ஒரு வாட்டி டச் பண்ணோம்னா ஜாலியாகவான், இன்னொரு வாட்டி டச் பண்ணிகிட்டே இருந்தானா கடுப்பாகி நம்மளே கடிக்க வந்துடுவான். ரொம்பவே சூப்பராக இருக்கான், க்யூட்டாக இருக்கான், ரெக்கை எல்லாம் பறந்துது, காத்தடிக்க வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வியூவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரெக்கையை விரித்து ஏதோ பண்ணுறான். வா 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 வா, வாட் எ பியூட்டி, வாட் எ பியூட்டி. இப்போ மற்ற டைனோசர் இல்லை மாதிரி இல்லாமல் இவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கான். மற்ற டைனோசர்லாம் அழகாக இருக்கும், இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக இருக்கும், டெரப்பிக்காக இருக்கும். அடடா, செம 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 பக்காவாக பண்ணுறானே. ஓகே, நம்ம எவல்யூஷன் பார்த்துருவோம். எவல்யூஷன் பண்ண பண்ண நமக்கு வந்து காயின்ஸ் இல்லைனா ஃபுட்ஸ் ஏதாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் வந்து
மஞ்சு ஜாரஸுக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம லெவலப் பண்ண ஆலங்குவாக்கும் ஒரு ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளோட ஒரு டைனோசர் வந்து வெளியில் போக துடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதை சாந்தப்படுத்தணும், சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழி தான் இது. ஸோ என்ன பண்ணோன்னா, நம்ம அவங்களுக்கு சம் மிஷின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அந்த மிஷின் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கொடுக்குறாங்க. கரெக்டாக அது ப்ளூ கலர் காட்டும் போது நம்ம அதை டச் பண்ணுவோம், டச் பண்ணோம்னா அவன் ஜாலியாகவும் ஜாலியாகிட்டான உள்ளே இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கீழே போயிட்டு இருக்கு, கீழே போயிட்டு இருக்கும் போதே அந்த மஞ்சள் கலர் வரும்போது கரெக்டாக அதை டச் பண்ணும், கரெக்டாக அந்த மஞ்சள் கலர் அந்த கோடு வரும்போது டச் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக டச் பண்ணிருக்கோம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் இருக்கிறதையும் டச் பண்ணுவோம். இந்த வாட்டி 5 வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வாட்டியும் பார்க்கலாம் முடிச்சிட்டோம். ஸோ பர்ஃபெக்ட் கண்டாமினேஷன் பர்ஃபெக்டாக உள்ள அவனை வச்சிருக்கோம். ஸோ சப்போஸ் இதை பண்ணலைன்னா அவன் கண்டிப்பாக வெளில வந்துடுவான். இப்போ நமக்கு எக்ஸ்பி அண்ட் டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஎன்ஏ நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைனோசரில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் மாதிரி ஒன்று காட்டும். ஸோ அந்த ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நம்ம அந்த ரெண்டு டைனோசரும் ஒன்றாக்கிடலாம். ஒன்றாக்கிட்டு ஒரு புது டைனோசர் ஒன்று வரும். இந்த புது டைனோசர் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்படியே இப்போ வந்து சம் பேட்டில்ஸ் தான் முடிச்சலாம். இப்போ நம்ம ஆளுங்கோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆளுங்கோவா வச்சு நம்ம ஒரு ரெண்டு பேட்டில் போட்டுருவோம். ஸோ எப்படி அவன் அடிக்கிறான், ஃபுல் மேக்ஸ் லெவலில் எப்படியா அடிக்கிறான்னுங்கிறத பற்றி பார்த்துருவோமா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பில்டிங்ஸில் இருக்கிற காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு மிஷின் வரும். ஸோ அந்த மிஷினில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பில்டிங்ஸில் இருக்கிற காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நான் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் தான் அதை கலெக்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஈவெண்ட்ஸ் போவோம். ஈவெண்ட்ஸில் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டை பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இருக்க நம்ம லெஜெண்டரி கார்டு கொண்டு போயிடுவோம். லெஜெண்டரி கார்டு அப்புறம் நமக்கு ஒரு ஹைப்ரிட் ஒன்று இருக்குது, அதையும் கொண்டு போயிடுவோம். அது கொண்டு போனதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்மளோட ஆலங்குவா லெவலப் பண்ணது இருக்குது. ஸோ அதையும் கொண்டு போயிடுவோம். ஸோ இப்போ இந்த கேமில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இதில் அட்டாக்கிங் பண்ண போகிறதுல எல்லாமே வந்து ரிசர்வ் தான் பண்ண போகிறேன். ரிசர்வ் பண்ணி என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டில் இருக்க ஆலங்குவாக்கு வந்து ஃபுல் அட்டாக் பவர் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபுல் அட்டாக் பவரில் எப்படி அதை அடிக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த பார்ப்போம் எப்படி அடிக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா அவன் வந்து 2 எர்பிவோரஸ் வச்சுருக்கான், 1 கார்னிவோரஸ் வச்சுருக்கான். எர்பிவோரஸ் என்ன பண்ணுவனா, கார்னிவோரஸ் வந்து கிட்ட நல்லா அடி வாங்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனா, நம்ம அவங்களோட அட்டாக் ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, நம்மளோட அட்டாக் ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஹைப்ரிட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. எர்பிவோரஸ் வந்து கார்னிவோரஸ் கிட்ட நல்லா அடிவாங்க, கார்னிவோரஸ் வந்து அப்புறம் அந்த தண்ணியில் போகிற மிருகம் கிட்ட நல்லா அடிவாங்க, தண்ணியில் போகிற மிருகம் வந்து இந்த மாதிரி பறக்கிற மிருகம் கிட்ட அடிவாங்க. இந்த மாதிரிலாம் நல்லா நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. அவனோட டைனோசர் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப கொடூரமாக டெரராக இருக்குது. கார்னிவோரஸ் எல்லாமே இப்படி தான் பேசியிருக்கோம், பார்க்குறதுக்கு ரொம்ப டெரராக இருக்கும். இப்போ நம்மளோட ஹைப்ரிட் வச்சு ஒன்று முடிச்சாச்சு. இப்போ வந்து சின்னதாக ஒன்று குழந்த புள்ள மாதிரி ஒன்று வச்சுட்டு வந்திருக்கான், காலிமோசூஸ்னே. நல்லா அட்டாக் ரேஞ்சும் நல்லா இருக்குது, அதே மாதிரி அவனோட ஹெல்த்தும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. 26th லெவல் வச்சுக்கான், நல்ல லெவல் தான், ரொம்ப மோசம் இல்லை. இதெல்லாம் நம்மளோட லெஜெண்டரி கார்டு கிட்ட இதெல்லாம் ஈடாக முடியாது. ஏன்னா நம்ம லெஜெண்டரி கார்டோட பவர் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா 977 வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். அதே மாதிரி அட்டாக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6 மாதிரி இருக்குது, 246 அட்டாக் ரேஞ்சு. ஸோ 1 அடி போதும் மச்சு விட்டுருவான். ஸோ இப்போ 10 லைஃப் தான் வச்சிருக்கான், 1 அடியிலே முடிச்சு விட்டுலாம். 3 அட்டாக் கொடுத்துருக்கான், 3 அட்டாக் கொடுத்தா நமக்கு ஒன்றுமே அவ்வளோ சும்மா கால்வாசி தான், நமக்கு 10% இறங்கியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 4 ரிசர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, 1 அட்டாக்கை வச்சு அதை முடிச்சு விட்டுறேன். ஸோ முடிச்சு விட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆலங்குவா எடுத்துருவோம். ஆலங்குவா எடுத்து அந்த ஆலங்குவோட ஃபுல் அட்டாக் போய் நம்ம பார்த்துருவோம். இப்போ லாஸ்ட்டாக அவங்ககிட்ட இருக்கிற டைனோசர் வந்தது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்வாப் பண்ணிவிடுவோம். ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம ஆலங்குவா கொண்டு வந்துடுவோம். ஜஸ்ட் நம்மக்கிட்ட 42 தான் இருக்குது அந்த ஆலங்குவாங்கிறது. ஏன்னா இந்த எர்பிவோரஸ் வந்து இந்த மாதிரி பறக்கிற மிருகங்களை வந்து ஈஸியாக அடிச்சிருங்கிறதால நம்மக்கிட்ட டவுன் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட எல்லா அட்டாக்கையும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய அட்டாக் ஒன்று விழும், செம்மையாக விழும். எப்படி அட்டாக் பண்ணுறான் பார்ப்போமா. பையன் ஒரு ரவுண்டு போடுறான், ரவுண்டு போட்டு நறுக்கணும்னு வச்சான் காலிலே. சும்மா ஒரே கிளி தான் பையன், பக்கவா கிளியை வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்துகிறான். செம்ம ஷாட்டு பையா, செம்ம ஷாட்டு. நம்ம சும்மா சுற்றி சுற்றி அவனோட அழகாக காட்டுறான். சும்மா வேற லெவலில் இருக்கான் பாக்க. ஃபஸ்ட்டு பாட்டில் முடிச்சிட்டோம், இதில் 2 பாட்டில் இருக்குது, அதனால் நம்ம இன்னொரு பாட்டிலே முடிச்சிட்டோம். இந்த பேட்டில் முடிச்சோம்னா நமக்கு வந்து டிஎன்எஸ் கிடைக்கும், அது வந்து சாதாரணமான டிஎன்எஸ் இல்லை. ஸோ அந்த டிஎன்எஸ் வச்சு நம்ம சூப்பர் ஹைப்ரிட் எல்லாம் நம்ம டெவலப் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதே டைனோசரை கொண்டு போகிறேன். ஸோ நம்மளோட ஆலங்குவா கொண்டு போவோம். அதே மாதிரி நான் போன வாட்டி பண்ண மாதிரியே தான் இந்த வாட்டி பண்ணலான்னு. போன வாட்டி என்ன பண்ணேன்னா, ஆலங்குவா வந்து ஃபுல் அட்டாக் ரேஞ்சை வச்சு யூஸ் பண்ண வச்சேன். அதே மாதிரி இந்த கேம் இந்த மேட்ச்லேயே நம்ம வந்து ஆலங்குவாவோட ஃபுல் அட்டாக் ரேஞ்சை யூஸ் பண்ண வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 2 பறக்கிற டைனோசர் இருக்குது, ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போகிற டைனோசர் ஒன்று வச்சிருக்காங்க. சூப்பராக தண்ணியில் போகிற டைனோசர் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன டைனோசர் காப்ரோ சீசோ ரிசுன்னு சொல்கிறானுங்க. ஐயோ என்னண்ணா இது, குரங்கு மாதிரி எல்லாம் எதோ பண்ணுறான், 2 கால்லாம் பண்ணி ஏதோ பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு முதல்ல மாதிரி இருக்கான், முதல்ல என்ன கால் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கான். கிட்டத்தட்ட பல்லெல்லாம் ரொம்ப நறுக்குன்னு இருக்குது, நல்லாவே அட்டாக் கொடுக்குறான், நல்லா லைஃபும் இருக்குது அவனுக்கு. 437ங்கிறது வந்து சாதாரணமான லைஃப் கிடையாது. அதே மாதிரி அட்டாக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, 73ங்கிறது ஒரு மீடியமான அட்டாக் ரேஞ்சு தான். இருந்தாலும் நம்மளோட ஹைப்ரிட் அண்டை வந்து மாலாட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எர்பிவோரஸ் வந்து அதோட அட்டாக் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ வந்துருக்குது வந்து பெட்ரோசாரஸ். பெட்ரோசாரஸ்ங்கிறது வந்து பறக்கிற மிருகங்களை வந்து பெட்ரோசாரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட வந்து அதோட
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோர் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், இருக்கிற மற்றது எல்லாத்தையும் நான் அட்டாக் கொடுத்துறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒருத்தன் வரான், அந்த லாஸ்ட்டுக்கு வந்து நம்மளோட ஆலங்காவை வச்சு நம்மளோட ஃபுல் ரேஞ்சை வச்சுருவோம். ரெண்டுமே இப்போ பறவை பாருங்க, இப்போ அவன் என்ன அட்டாக் பண்ணுறான்னு பார்த்துருவோம். மூணு அட்டாக் பண்ணியிருக்கான், மூணு அட்டாக்ல ஒரு நறுக்குன்னு ஒன்று வச்சா நம்ம இப்படி காலி பண்ணிட்டான். இப்போ நம்மளோட லெஜெண்டரி கார்டு ஓடும்னு நினைக்கிறேன். அவனோட மிருகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது, சும்மா வேற லெவலில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஆலங்காவை கொடுத்துட்றேன். ஆலங்காவா பட்டைய கழுப்பு போயிட்டு அந்த பறவையை முடிச்சு விடு, போட்டு விடு, சாவிடும் சும்மா சொதறி விட்டோம். நம்ம சுத்ரா 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 பையா சுத்ரா பையா சும்மா நறுக்கு பண்ணுறான் பாருங்கள். வேணும் க்யூட்டாக இருக்கான் பையன். நம்ம இப்போ சொன்ன மாதிரி டிஎன்எஸ் எல்லாம் கிடச்சிருக்கு, இந்த டிஎன்எஸ் எல்லாம் நம்ம வந்து டைனோசர் அப்டேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோயாலிட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, லேண்டி பச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வேற என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஒரு டைனோசர் வந்து வெளியில் பர துடிச்சிட்டு இருக்கு, அதை போய் நம்ம கண்டாமினேட் பண்ணிடுவோம், உள்ளே வச்சிருவோம். இவன் ரிசப்டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இவனை வந்து, இவனையும் 40th லெவல் கொண்டு போயிருக்கேன், மேக்ஸ் லெவல் கொண்டு போயிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்காத பாருங்க, நம்ம இருக்க பாருங்க. இவனை வந்து போன வாட்டி பண்ண மாதிரியே தான் நம்ம 1, 2, 3 கிளிக் பண்ணணும். கரெக்டாக ப்ளூ கலர் வரும் போது கிளிக் பண்ணணும், அவன் ஜாலியாகவும் ஜாலியாகவும் மேலே பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ க்ரீன் இருக்கும். ஸோ எப்படியாவது நம்ம அந்த க்ரீன் கலருக்குள்ளே கொண்டு போயிடணும்னா அவன் வந்து பர்ஃபெக்டாக கண்டாமினேட் ஆயிடுதுன்னு சொல்கிறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பர்ஃபெக்ட் 3 எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், செம்ம பர்ஃபெக்ட்டு, சும்மா பர்ஃபெக்டாக உள்ளே கொண்டு போயிடுச்சுக்கோம். ஜாலியாகிட்டான் அப்படியே விடு உள்ள ரிவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மிஷினை முடிக்க முடியும், நமக்கு ரிவார்ட்ஸும் வந்துட்டு இருக்கோம். 1 pet இந்த மாதிரி டெய்லி மிஷின் சொன்னால் கம்ப்ளீட் பண்ணல, ஸோ டெய்லி மிஷின்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு என்னென்ன நமக்கு இப்போ 500 காயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 500 காயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் நமக்கு சுற்றி இருக்கிற காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிடும். பையன் ஏதோ சொல்கிறான், ஐஸ்கிரீம் சாண்டு சம் ஆஃப் தி மைண்ட்ன்றானுங்க. அதே மாதிரி பிரிங்க் அப் ஸ்டப் லைக் தட் பிகாஸ் ஐ டு வாண்ட் டு ஸ்மாம்ன்றானுங்க. ரெண்டு பேரும் ஏதாவது ஜாலியாக பேசினே இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அவனுக்கு ஏதாவது ஒரு மிஷின் கொடுப்பாங்க, லெவலப் ஆயிருக்கும். லெவலப் பண்ணால் நமக்கு சம் பில்டிங்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஒன்று கிடைச்சிருக்கு, பேட்டில் ஸ்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ பேட்டில் ஸ்டேஜ் விளையாட சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டில் நம்ம விளையாடிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு நிறைய பில்டிங்ஸ்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஐ திங்க் இந்த பில்டிங்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மிஷின் சொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம அந்த மிஷினில் இருக்க பில்டிங்ஸில் இருக்க காயின்ஸில் கலெக்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ ஆஃப் பெட்டர் வி லாட் ஆஃப் ஃபைல் ஒர்க்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேவ்ஸ் 2 solar tracker சொல்கிறாங்க. 2 solar tracker வந்து நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம், அதை வந்து ACU செக்யூரிட்டி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை மூவ் பண்ணி வச்சிருவோம். வந்து எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் தான் இருக்குது 2 solar. ஸோ 2 solar heater நம்ம தூக்கிட்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஏசியு ஃபேக்ட்ரியை தூக்கிட்டு வந்துடுவோம். ஸோ என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ் மாதிரி ஒரு டவர் மாதிரி இருக்கும், அந்த டவரை தூக்கிட்டு வந்து நம்ம அந்த சோலார் அந்த வச்சுட்டோம்னா அந்த மிஷின் முடிஞ்சிடும். ஓகே, இட்ஸ் ஸோ இட்ஸ் டிஸ்டர்பிங் அட் ஐ எம் நாட் அட் ஆல் வாட்ஸ்அப் அப்படின்றானுங்க. வாட்ஸ்அப் வா அப்படின்னு சொல்கிறானா என்னன்னு தெரியல. வுடஸ் வையர் டிஸ்பிளிங் இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று மாதிரி பெனாட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அவனை பெனாட்டெல்லாம் விட்டு தள்ளுவோம். லாஸ்ட்டில் நமக்கு கொடுக்கறது வந்து நம்ம மிஷினை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டைனோசர் அப்டேட் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் நமக்கு காட்டுது. ஸோ அந்த ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஃபியூஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டில் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதே மாதிரி நமக்கு நிறைய சோலார் ட்ராக்கர் இருக்குது. ஸோ அந்த சோலார் ட்ராக்கரை நம்ம முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த செக்யூரிட்டி டவருங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ நேராக ஒன்று இருக்கும், அதுதான் அந்த செக்யூரிட்டி டவர். ஸோ இப்போ 2 solar tracker எடுத்துகிட்டு போய் அந்த செக்யூரிட்டி டவராண்ட வச்சுறேன். ஸோ வச்சுட்டோனே நமக்கு அந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ண சொல்கிறாங்க, கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிடுவோம் கம்ப்ளீட் ஆகிடுச்சானே. எஸ் மூவ் ஏ பில்டிங் பிசைட்ஸ் ஏ ஓப்போ கார்னர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்போ கார்னர்ஸுங்கிறது வந்து வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பில்டிங் ஒன்று செலக்ட் பண்ணிடுவோம். எந்த பில்டிங் செலக்ட் பண்ணலாம், வேறு இப்போ நமக்கு புதுசாக கூட ஒரு பில்டிங் கிடச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் வைக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வச்சு பார்ப்போம். ஹாவ் 2 buildings, அதாவது 2 buildings வைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 15 coins கிட்ட கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த 15 coins வந்து பில்டிங்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் நம்ம பில்டிங்ஸ்லேருந்து நம்ம 15 coins கலெக்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பானுங்க எல்லாருமே, நம்மளோட அக்வாட்டிக் மிருகங்கள்லாம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பக்கத்தில் வந்து இவன் பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த ஓப்போ கோனான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கனா சுற்றி தான் நம்ம வந்து பில்டிங்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா பில்டிங்ஸ் எடுத்து போய் வச்சுருவோம். அதுக்குள்ளே முன்னாடியே ஒருத்தன் வந்து ஒரு டைனோசர் வெளியில் வர துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை துடிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மிஷினை முடிச்சுட்டு நம்ம டக்குன்னு அதை துடிக்கிறதுக்கு போய் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அந்த மிஷினையும். ஸோ கலெக்ட் 15 coins ஃப்ரம் பில்டிங் சொல்கிறாங்க. ஸோ பில்டிங்லேருந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் ப்ளே பண்ணிடுவோம். ஏன்னா அது வெளியில் வந்துச்சுன்னா உள்ளே போகிற வைக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்துச்சுன்னா நிறைய நம்ம பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகும். இவனோ லெவலப் ஆனவன் தான், மேக்ஸ் லெவலில் இருக்கிறவன் தான், பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இவனோட வீடியோஸும் நான் போட்டுருக்கேன். இப்போ நம்ம இவனை உள்ளவே வச்சுருப்போமா, அதே சேம் மிஷின் தான். 1, 2, 3 நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணோன்னா அவன் பிளாக் மேலே இருக்கிற அந்த காயின் வந்து
அந்த ட்ராக் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ க்ரீன் கலர் வரவரையே நம்ம செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, லாஸ்ட் ரவுண்டு தான். லாஸ்ட் ரவுண்ட்லேயும் 1-2-3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1-2-3 பேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பட் அந்த ஆரோ மாதிரி ஒன்று கீழே மார்க் மாதிரி ஒன்று வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணோன்னா கரெக்டாக மாட்டிடுது அது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணிடலாம். ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம மஞ்சு ஜாரிசியும் இதையும் ஃபியூஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மிருகம் வந்திருக்கு. அந்த ஐக்கானில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் இப்போ நமக்கு கிடைக்க போகிற புது மிருகம். ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுதான் மிஷின்ஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட அந்த பொண்ணோட மிஷின் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுவோம். பில்டிங்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ பில்டிங்ஸில் இருக்க காயின்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஈஸியாக அந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கலெக்ட் பண்ணிடுவோம். செகண்ட் பில்லியர் ஸ்டில் நட்டிங் குட் ஸ்மூத் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மிஷின் வந்து இவனோட மிஷினை கம்ப்ளீட் பண்ணுவோம். பேட்டில் 60-25 இருக்கு. ஓ, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து நம்மளோட இதை முடிச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேட்டில் நம்ம வந்து நார்மலான டைனோசரை வச்சு அடிக்கிறதுக்கு நம்மளோட ஆலங்கோவை வச்சு அடிக்கிறது வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஆலங்கோவை வச்சு நம்ம விளையாடுவோம். ஸோ இதுலேயே நம்ம வந்து ஆலங்கோவோட ஃபுல் பவரை நம்ம பார்த்துருவோம். பார்க்க பார்க்க பக்காவாக பண்ணுறோம். அதுவும் சுத்தம் போதெல்லாம் நறுக்குனது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுத்தம் போதே அப்படியே ஜாலியாக பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு ஜாலி மிருகம் மாதிரி இருக்குது அந்த ஆலங்கோவா. ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இவனை இந்த பறவைலாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே கொடூரமாக இருக்குது. ரத்தக்காட்டேரி மாதிரி இருக்குது. ஸோ வவ்வாலையும் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அதோட லெவல்ஸ்லாம் கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 31st லெவலில் வந்து பிலிக்கோ காமியஸ்ன்னு ஒரு எரிபி ஒருத்தம் வந்துருக்கு. குட்டி எரிபி ஒருத்தான் அதை ஒரே வாலில் அடித்து தூக்கிட்டோம். மறுபடியும் அந்த வவால் மனுஷன் தான் வருவான் போல இருக்குது. கிட்டத்தட்ட பயங்கரமாக இருக்கான், மரணமாக இருக்கான். ஓ, இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக இருக்கான். ஆனால் இந்த ஆலங்கோவா பார்த்தீங்கன்னா சாந்தமாக அழகாக குப்பு மாதிரி இருக்கும். ஓகே, நல்ல ஒரு அட்டாக் கொடுத்தான். ஸோ அவனையும் நம்ம ஆலங்கோவா எடுத்துகிட்டு போனது வேஸ்ட்டு தான் போல இருக்குது. ஏன்னா இப்போ ஹைப்ரிட்டே அவனை ஈஸியாக முடிச்சு விட்டுச்சு. ஓகே, நம்ம மறுபடியும் நம்ம உள்ளே வந்துட்டு நம்மளோட இதை முடிச்சிருவோம். நம்ம கிடச்சிருக்க காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். டிஎன்ஏஸை கலெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு புதுசாக ஒரு டைனோசர் நல்லா கேருக்கு. ஸோ அந்த வவால் தான் நமக்கு நல்லா கயிறு போல இருக்குது. பரவாயில்ல, அதை எடுத்து உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சுட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ரொம்பவே மரணமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. வேக் வேக் வேக். ஓ, டிராஜிகிரான்னு ஏதோ சொல்கிறானுங்க. என்ன பேருன்னு பார்ப்போம். டாப்பி ஜாரான்றானுங்க. அது வாயிலே வரமாட்டேங்குது. ஸோ நான் நிறைய இதெல்லாம் இதெல்லாம் நம்ம லைனாக வைக்கணும். ஸோ லைனாக வைக்க மறந்துட்டேன். இதெல்லாம் நம்ம இப்போ லைனாக வச்சுட்டு அப்புறமா அதை போய் கரெக்டான பொசிஷனில் வச்சுருவோம். ஸோ பொசிஷனில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கும் நம்மளோட பார்க்கு. ஸோ இதை எடுத்து பின்னாடி வச்சுருவோம். பட் முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஸோ முன்னாடி தள்ளி வச்சுருவோம். அதே மாதிரி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுருவோம். ஸோ எந்த கேப்பையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு கேப்பும் நமக்கு ரொம்பவே முக்கியம். இது சின்ன மேப்புங்கிறதால நம்ம வந்து எல்லா கேப்பையும் நம்ம கண்டெயின் பண்ணோம். கண்டெயின் பண்ணோம்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்க மேலே அவனுக்கு வந்து சாப்பாடு வரும். மேலே சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியாக வந்து கீழே உட்காந்துப்பான். வவ்வாலே தான் ஃப்ரெண்ட்ஸ். வவ்வாலுக்கு மேலே கொஞ்சம் கொம்ப மாதிரி வச்சுட்ருக்கானுங்க. அதான் கண்ணெல்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, தரலாக இருக்கான். ஏதோ நைட்டில் வர மிருகம் மாதிரி இருக்குது, பேய் மிருகம் மாதிரி இருக்குது, கோஸ்ட் மிருகம் மாதிரி இருக்கானுங்க. உம்மாடியோ, இவன் தலை எங்கே இருக்குது, கா மூக்கு எங்கே இருக்குது, கண் எங்கே இருக்குதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு தான் தெரியுது சைட்லேருந்து பார்த்தா. ஓகே, இப்போ ஓரளவுக்கு தெரியுது. கையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. உனக்கு நம்ம லெவலப் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கான்னு பார்த்துருவோமா. லெவல் ஃபோலோ போனால் கொம்பெல்லாம் நல்லா பெருசாகுது. அதே மாதிரி ரக்கையும் கொஞ்சம் கலர் ஏறுது. பார்ப்போம் இவனையும் மேக்ஸ் லெவல் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளோட மிஷின்ஸ் என்ன இருக்குது, A4 டெக்கரேஷன்னு சொல்கிறானுங்க. ஸோ A4 டெக்கரேஷன் வந்து எர்பியோரஸ் பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போய் மூவ் பண்ணி நம்ம எர்பியோரஸ் பக்கத்தில் வச்சுருவோம். ஒன்று வச்சாச்சு. இன்னும் ஒரு 3 எடுத்து போய் வச்சுட்டோம்னா நம்ம அந்த மிஷினை கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு நெக்ஸ்ட் மிஷினுக்கு போயிட வேண்டியதுதான். ஒன்று எடுத்து போய் வச்சுருவோம். வச்சாச்சு. ஓகே, லாஸ்ட்டாக ஒன்று ஏதாச்சும் பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்தில் எதுவுமே இல்லை. இது ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து போய் கொஞ்சம் நவுத்தி வச்சுருவோம். அந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கலெக்ட் 1000 காயின்ஸ் ஃப்ரம் டைனோசர்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணிவிடுவோம். சூப்பரே, முடிஞ்சு போச்சு, மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து புரு ஓஸ்கிங் ஹலோ வாய்ஸ் டி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து ஒரு பேட்டில் ஸ்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் அப் சொல்லுவாங்க கரெக்டு. நமக்கு வந்து 26th பேட்டில் ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து ஹைப்ரிட்டாக மாற்றிடுவோம். ஸோ ஃபியூஸ் பண்ணிடுவோம். மஞ்சுகா சாரஸையும் நம்மளோட அலகுவா அழகான பறவையையும் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒன்றாகிட்டு நம்ம ஒரு புது டைனோசரை உருவாக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபியூஸ் ஆகிட்டு எவல்யூஷன் ப்ராசஸ்டு கால்குலேட்டிங் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் டிஎன்ஏ கேட்கணும்னு நினைக்கிறேன். இது டிஎன்ஏ கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஏஸ்லாம் யூஸ் பண்ணி யூஸ் ஆகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கிறது டிஎன்ஏ ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலங்கோ சாரஸ் செம்மையாக இருக்கிற அம்பையன். அந்த பறவையும் அந்த நம்மளோட மஞ்சு தரசி சேர்த்த மாதிரி வந்திருக்கான்.
ஸோ இப்போ வந்து இவனை தனியாக கொண்டு போய் வச்சிருவோம். நான் ஹைபிரிட்லாம் தனியாக ஒரு இடத்துல வச்சிருக்கேன். இதோ இங்கே தான் அந்த ஹைபிரிட்லாம் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வச்சிருவோம், லைனாக வச்சிருவோம். நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஹைபிரிட்டு. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கான், கொஞ்சம் மீன் மாதிரி இருக்கான், பறவை மாதிரி இருக்கான். ஆனால் தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் மாதிரி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. ஆக்சுவலாக அவன் லெவல் டெனில் தான் இருக்கான், இருந்தாலுமே ரொம்ப ஷைனிங்காக இருக்கான். இப்போ லெவலப் பண்ண பண்ணால் எப்படி இருப்பான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அவனே லெவலப் மேக்ஸ் லெவல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கானே. சூப்பராக இருக்கான் பாருக்கு. இவனை வந்து ஒரு ஃபைட்டு போட்டு பார்ப்போம் எப்படி அடிக்கிறானே. ஜாலியாக ஆகிறான். அதே மாதிரி வாயெல்லாம் கொஞ்சம் பெரிய வாயாக தான் இருக்குது, நல்லா கடிப்பான் போல இருக்குது. எப்படி கடிக்கிறான் பார்த்தோமா, கச்சா கச்சா வாடாடா அடடா நல்லா நல்லா கடிக்கிறான். அதே மாதிரி தாடையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறவை மாதிரியே வச்சுருக்காங்க. தாடையும் எதிர பறவையும் நம்மளோட மஞ்சுகாஜாரசியும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கான். இந்த அலங்குவாக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலை மேலே வந்து ஒரு ரக்கம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இவனுக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒத்து போகிறான் ரெண்டுமே. மஞ்சு ஜாரஸ் கிட்ட இருந்தால் முழுசாக நிறைய வந்திருக்கு. 80% வந்து மஞ்சு ஜாரஸ் கிட்ட தான் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு மட்டும் வந்து அலங்குவா மாதிரி ஓரளவுக்கு இருக்கான். இருந்தாலும் மஞ்சு ஜாரஸ் மாதிரி தான் உடம்புக்கு இரும்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் சின்னதாக இருக்குது மஞ்சு ஜாரஸோட, பட் பவர் எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம டெய்லி மிஷின் முடிச்சதால நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்து உள்ளே போட்டிருப்போம். லோயாலிட்டி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அதையும் கலெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு பேட்டில் ஒன்று போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து பேட்டில் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்மகிட்ட மிஷின் ஒன்று இருக்குது, அந்த பேட்டில் ஸ்டேஜ் வச்சு நம்ம ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த தான் அந்த பேட்டில் ஸ்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு புதுசாக ஹைபிரிட் ஒன்று கிடச்சிருக்கலையே, அந்த ஹைபிரிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹைபிரிட் வந்து பின்னாடி எங்கே வச்சிருக்கா, எங்கள் முன்னாடி தானே இருக்கும், நல்ல பவர் இருக்குமே இருக்குது. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே தான் இருக்கான் பையன். ஸோ ஃபஸ்ட் நான் இதை கொண்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அலங்காசாரஸை கொண்டு போயிடுறேன். அலங்காசாரஸ் செம்மையாகிறான். ஸோ எப்படி நான் அலங்கு வாக்கு பண்ணணும்னா அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அட்டாக் பண்ணுறதோட நான் சேவ் பண்ணலான்னு இருக்கேன். சேவ் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக எல்லாத்தையும் நம்ம அலங்கு இது அலங்கோசாரஸ் கொடுத்து பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்க. நல்லா ஒரு வாலில் அடித்தான். அப்போ அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு கிம்பலாக வச்சுட்டு வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து இது மாதிரி இருக்குது, இது மாதிரி கோட்டு மாதிரி இருக்குது. கோட்டு கும்பலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. மேலே கும்பானா ரெண்டு கொம்பு இருக்கும் கோட்டுக்கு, இதுக்கு ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. ஃபேஸ் பார்க்குறதுக்கு கோட்டு மாதிரி தான் இருக்குது. உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமை மாதிரி இருக்குது. மேலே ஆமை ஓடு மாதிரி இருக்குது, கீழே வேறு கலர் இருக்குது. பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு டைனோசரும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதால நம்ம இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கேமு. இப்போ ஒரு ஒரு டைனோசர் எப்படி லெவலப் ஆகும், லெவலப் ஆகும்போது என்ன மாதிரி அது உருமாறுது, அதுக்கு என்னென்ன மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இப்போ நம்மளோட புதுசாக அலங்கோசாரஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிற எல்லா பவரையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி அடிக்குதுன்னு. ஸோ நான் 7 இருக்குது, 7 அட்டாக் இருக்குது. அந்த 7 அட்டாக் நான் இதில் யூஸ் பண்ணிடுறேன். 7 அட்டாக் யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை 2 ஷீல்டு போட்டுருவோம். இதான் நம்ம ஃபுல் அட்டாக் பிடிச்சி செம்மையாக தரமிச்சா சமடைஞ்சிடும். டிஸ்பிளே பிடிச்சி ஒரே கடி அடித்தா ரத்தம் தெரியுது. அவன் அப்படியே ஒரு சாய் தான், ஒரே அடியில் ஒரே சாய் தான். போடுறா 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 அண்ணா கற்று கத்துறான் பாரு. உருமுறா மையம் வேற லெவல் ஃபைட் பண்ணியிருக்கான். சூப்பராக இருக்கான் பார்த்துக்கு, நல்ல ஜகஜோதியாக இருக்கிறான். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம 2-3 நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு புது டைனோசர் ஒன்று கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஆலங்கோ வந்து லெவலப்பும் பண்ணியிருக்கோம். அதே சமயம் நமக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் டைனோசரும் வந்துருக்கு. ஸோ இந்த மேட்ச் இந்த எபிசோடு வந்து வேறு லெவல் தான். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு செம்மையான கேம்ஸோட காட்டுறேன். உங்களுக்கு இன்னொரு டைனோசர்லாம் அன்லாக் பண்ணி வேறு லெவல் மேக்ஸ் லெவல்லாம் பண்ணுவோம் வேறு வேறு டைனோசர்ஸ்லாம். ஸோ இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.